ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். அடுத்தது இரண்டாம் பாசுரம். நாளை வதுவை மனமென்று நாள் எட்டு, பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ், கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான், ஓர் காளை புகுத கனா கண்டேன் தோழியினான். இது இரண்டாம் பாசுரம். இதனுடைய பதவுரையை முதல்ல பார்க்கலாம். தோழி தன்னுடைய தோழியை பார்த்து சொல்லுகிறாள், நாளை நாளைக்கு வதுவை மனமென்று நாள் எட்டு, விவாக மகோத்சவம் என்று முகூர்த்தத்தை நிர்ணயித்து, இந்த கல்யாணம் நடப்பதற்கு நாளைய தினம்தான் சரியான தினம் என்று இவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள், பெரியவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ், பாளைகளோடு கூடின பாக்கு மரங்களாகிற அலங்காரங்களை உடைத்தான மனப்பந்தலின் கீழே, மனப்பந்தல் கட்டியிருக்கிறார்கள் கல்யாணம் பண்ண வேண்டிய அந்த பந்தல், அதிலே பாக்கு மரங்களை அந்த பாளைகளோட மடல்களோட கொண்டு வந்து அதை அழகாக கட்டியிருக்கிறார்கள். அதற்கு கீழே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை, நரசிம்மம் என்றும் நரசிம்மன் என்றும் மாதவன் என்றும் கோவிந்தன் என்றும் திருநாமங்கள் பூண்ட ஒரு யுவாவானவன், ஒரு இளைஞன். அவனுடைய பெயர்கள் என்ன, திருநாமங்கள் என்ன? நரசிம்மன், கோளரி என்றால் நரசிம்மன், அரி என்றால் சிங்கம், அந்த கோளரி நரசிம்மன். அப்புறம் மாதவன், மாதவன் என்பது பிராட்டியின் கேழ்வன், ஸ்ரீ மகாலட்சுமியுடைய கேழ்வன் என்பது இரண்டாவது திருநாமம். அப்புறம் கோவிந்தன், இடையர்களுக்கு வசப்பட்டவன், பசுமை பவன் என்று அதற்கு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு காளை, நல்ல யுவாவானவன் இளைஞனானவன் புகுத பிரவேசிக்க நான் கனா கண்டேன், அவன் அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்துட்டான் என்று சொல்லலாம். கல்யாணம் நடக்கணும், ஏதோ ஒரு சத்திரமோ ஒரு மண்டபமோ, அந்த காலத்துலாம் வீட்டிலேயே கல்யாணம் பண்ணுவார்கள், இப்பொழுது அதெல்லாம் மாறி போயிடுத்து. இனிமே வருங்காலத்தில் அப்படி நடக்குமோ என்னவோ, ஏன்னா இப்போ மீண்டும் பொது இடங்களிலே கூட்டம் கூடக்கூடாது என்றெல்லாம் சொல்வதனாலே அப்படியும் மாறலாம். ஒரு அந்த மனப்பந்தலுக்குள்ளே எம்பெருமான் வந்துவிட்டான் என்பதை இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறாள் பெரியவாசன் பிள்ளை. வியாக்கியானத்தை பார்க்கலாம். நாளை வதுவை மனம் என்று நாள் எட்டு, அதே நாளை மன நாள் என்று குறித்தார்கள் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். நாள் நெடுக விட்டால் ஆற்ற மாட்டாள், ரொம்ப நாள் கழித்து கல்யாணம் என்று சொன்னால் இவளாலே தரித்திருக்க முடியாது. இன்று எண்ணில் வாய்ப்புகுநீராய் தரிக்க மாட்டாள், இன்றைக்கே கல்யாணம்னா அந்த சந்தோஷத்தாலே விக்கி, இப்போ ஒரு ரொம்ப ஒருத்தருக்கு தாகம் எடுக்கிறது, அதை விளக்கிறார் அவரே. ரொம்ப ஒருத்தருக்கு தாகம் எடுக்கிறது, அப்படி தாகம் எடுக்கக்கூடிய காலத்திலே வேகமாக நீரை குடித்து அதனாலே விக்கல் ஏற்பட்டு அதனாலே உயிர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்று மனநாள் என்று சொன்னால் அவளாலே தரித்து கொள்ள முடியாது, உடனே உயிர் போனாலும் போய்விடும். ரொம்ப நாள் கழித்து கல்யாணம் என்று சொன்னால் அதுவும் இவளால் தரித்து கொள்ள முடியாது, அதனாலே நாளை என்பதை இங்கே காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் என்பதை சொல்லுகிறார். இன்று எனில் வாய்ப்புகு நீராய் தரிக்க மாட்டாள், வாயிலே நீர் போய் அடைத்து கொண்டு அதனாலே உயிர் போனாலும் போய்விடும், அதே போல இருக்கு. இன்று என்று சொன்னால் அவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டுடும், ஐயோ வந்துட்டானா கண்ணன், இப்பவே கல்யாணமா என்று அதன் அதிர்ச்சியிலேயே அவள் உயிர் தரிக்காமல் போய்விடுவாளோ என்று காட்டப்படுகிறது. பிரகர்ஷேனா வருத்தா சா வியாஜகார நகிஞ்சன. மீண்டும் ஸ்ரீராமாயணத்திலேருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். பல இடங்களிலே நம்பிள்ளையாக இருக்கட்டும், பெரியவாசன் பிள்ளையாக இருக்கட்டும், எந்த வியாக்கியத்தாகவும் இருக்கட்டும், அவர்கள் ஸ்ரீராமாயணத்திலேருந்தோ மகாபாரதத்திலேருந்தோ இதை போல மேற்கோள்கள் எடுத்து காட்டி வருகிறார்கள். எதற்குன்னா வைதிகர்கள் எல்லாம் அந்த காலத்திலே இந்த ஸ்ரீராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நல்ல ஒரு தரமான ஒரு பிரமாணமாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனால் அதில் இருக்கக்கூடிய சரித்திரத்தை காட்டி அதே போல ஆழ்வார்களுடைய சரித்திரத்திலே இருக்கிறது என்பதை காட்டினால் அது பிராமாணிக்கமாக இருக்கும், நம்பத்தகுந்ததாக இருக்கும் என்பதற்காக அப்படி செய்வார்கள். ஸ்ரீராமாயணத்திலே சீதா பிராட்டி எம்பெருமான் விஜயராகவன் ஆனான் என்று ஹனுமான் வந்து சொல்கிறான். அந்த சமயத்திலே அவளுடைய நிலை என்ன என்பதை விளக்கக்கூடிய ஸ்லோகத்தை காட்டுகிறார். பிரகஷேனா வருத்தா சா வியாஜகார நகிஞ்சன அப்ரவீச்ச ஹரிஸ்ரேஷ்ட சீதாம் அப்ரதிஜல்பதி கிம் துவம் சிந்தியசே தேவி கிந்துமாம் நாபிபாஷசே. பிராட்டி இடத்திலே ஹனுமான் வந்து சொல்லுகிறார், எம்பெருமான் ஜெயித்து விட்டான் என்று சொல்லவே பிராட்டிக்கு ரொம்ப ஆனந்தம், தொண்டையிலே அடைத்து அவளால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை, விக்கித்து போய் நிற்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது திருவடியானவன் கேட்கிறான் பிராட்டி இடத்திலே, என்ன இப்படி பேசாமல் இருக்கிறீர் தேவி, நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா, ஒரு வார்த்தை பேசும் என்று சொல்லவே அதுக்கு மேலே அவள் சுதாரித்து கொண்டு சீதா பிராட்டி பேசினாள் என்பதை இங்கே காட்டுகிறார்.
திருவடி ராம விஜயத்தை விண்ணப்பம் செய்ய கேட்டபோது பிராட்டி ஹர்ஷத்தாலே விக்கி வார்த்தை சொல்ல மாட்டாதே இருந்தாள். திருவடி வந்து சரித்திரத்தை சொல்லுகிறான், ராமபிரான் ராவணனை அழித்து விட்டான் என்று சொல்ல பிராட்டியானவள் ஹர்ஷத்தாலே அந்த ஆனந்தத்தினாலே விக்கி அதனாலே அவளுடைய வாக்கு நின்று வார்த்தை சொல்ல மாட்டாதே இருந்தாள், பேசாமல் இருந்தாள். அவளுக்கு ஓடுகிற பிரீத்தியிலே சிறிது அகஞ்சுரிப்படுத்த வேண்டும் என்று அவளுக்கு இவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டு விட்டதே, இதை நாம் கொஞ்சமாக தடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவளுடைய ஆனந்தத்தினுடைய அதிர்ச்சியினாலேயே அவள் தரிக்காமல் போனாலும் போய்விடுவாள் என்று நினைத்து திருவடி சொன்னானாம், கிம் தொம் சிந்தையசே தேவி, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்? அதை இங்கே காட்டுகிறார், அதை இங்கே பெரியார் சாம்பிளை விளக்குகிறார். நான் விண்ணப்பம் செய்த ராம விஜயம் இங்குத்தைக்கு அனபிமதமோ, ஒரு மறுமாற்றம் அருளி செய்யாதிருந்த தீ, இதுதான் வார்த்தைப்பாடு, இருந்த தீ என்றால் இப்படி இருக்கிறீரே என்று கேட்பதாக அர்த்தம். நான் விண்ணப்பம் செய்த ராம விஜயம், நான் இப்ப பெருமாளுடைய விஜயத்தை பற்றி உமக்கு சொன்னேன், அது தேவரீருக்கு பிடித்தம் இல்லையோ ஒருவேளை, எதனால எப்படி ஒரு வார்த்தை மறுமாற்றம்னா பதில் சொல்லாமல் இருக்கிறீரே, இப்படி அருள் செய்யாமல் இருக்கிறீரே என்று கேட்க அப்போதான் பிராட்டிக்கு மீண்டும் நினைவு திரும்பித்து ஓடின பிரீத்தி அரையாறுபட்டு, பிரீத்தி அரையாறுபட்டுன்னா அந்த பிரீத்தி அடங்கி ஹர்ஷம் மிடரடைக்க வார்த்தை சொல்லாதிருந்தேன் அத்தனை கான், நான் ஏன் வார்த்தை சொல்லவில்லை, எனக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டு தொண்டையிலே அடைத்து கொண்டு விட்டது, அதனால் என்ன பேசுவது என்று தெரியவில்லை, அதனால் நான் சொல்லவில்லை என்றாளிரே என்றுதான் பிராட்டி சொன்னாள். நாளை இவ்வாக மங்களம் என்று நாள் எட்டு, அதனாலே நாளை நாளை மங்கள தினம், நாளை தான் விவாக தினம் என்று நாள் எட்டு. நாள் பொருந்தினாலே அல்லாதவை கொண்டு காரியம் உள்ளது, நாள் பொருந்தினால்தானே மற்ற காரியம்லாம் பார்க்க முடியும், முதல்ல என்ன பார்க்கிறார்கள், இவர்களுடைய நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நாள் எது என்பதைத்தான் பார்க்கிறார்கள். அதைத்தான் இங்கே காட்டுகிறார், இருவர் நாளும் கேட்டு இரண்டு தலைக்கும் பொருந்தும்படி நாள் எட்டு. இருவர் நாள்னா இருவருடைய நட்சத்திரமும் கேட்டு அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு ஏற்றா போல ரெண்டு தலைக்கும் பொருந்தும்படி நாள் எட்டு, அவர்கள் ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாளை தேர்வு செய்து அது நாளை மறுநாள் அதாவது அடுத்த நாளாக அது அமைந்திருக்கிறது. அப்படி நாள் எட்டு, பாலையுடனே கொடு வந்து நட்ட கமுகை உடைத்தான பந்தலின் கீழே, பாலையோட அந்த மடலோட வந்து அந்த கமுகை அந்த பாக்கு மரத்தை நட்டு அந்த பாக்கு மரத்தை பாக்கு மரம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பந்தல் அதற்கு கீழே அந்த பந்தலின் கீழே எம்பெருமானை கண்டாள் என்று பார்க்க வேண்டும். பரிசு பெருமைக்கும் அழகுக்கும் பெயர், பரிசுடை பந்தர் கீழ் நிற்கலையே, அந்த பரிசுன்னா என்ன, பெருமை என்று ஒரு அர்த்தம், அழகு என்று இன்னொரு அர்த்தம், அழகான பந்தல் இல்லை பெருமையுடைய பந்தல் என்று சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வேறொரு இடத்திலும் நின்று கொடுவந்து நட்டா போலே இராதே, அவ்விடத்தே முளைத்தெழுந்த சோலை போலே அழகாய் இருக்கை, அழகுதாய் இருக்கை. என்ன அழகுன்னா என்ன அழகு என்றால், அந்த பாக்கு மரத்தை வந்து அங்கே அந்த பந்தலை சுற்றி நட்டியிருக்கிறார்களே, அது வெளியிலிருந்து கொண்டு வந்து நட்டா போலே தெரியவில்லை, இங்கேயே இருக்கக்கூடிய இங்கேயே வளர்ந்த பாக்கு மரத்தை போல அது தெரிகிறது, அவ்வளவு அழகாக பொருத்தமாக அது இருக்கிறது என்று அதை காட்டுகிறார். அதுக்கு மேல கோளரி மாதவன் கோவிந்தன் அதை விளக்குகிறார். கோளரி எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா அப்ரமேயமி தத்தேஜா என்கிற பெருமையெல்லாம் தோற்ற பெருமையெல்லாம் தோற்ற பெரிய பெருமையெல்லாம் தெரியும்படிக்கு மேனானிப்போடே வந்தபடி, எம்பெருமான் கோளரி என்று காட்டுகிறார். ரொம்ப பெரிய சிங்கத்தை போல நடந்து வருகிறான். அது எதை போல என்றால் எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா அப்ரமேயமி தத்தேஜ, அந்த பிராட்டியினுடைய நாதன், பெரிய வெடுக்கோடு இருக்கக்கூடியவன் என்று இருக்கக்கூடிய பிரமாணம், அந்த பெருமையெல்லாம் நன்றாக தெரியும்படிக்கு மேனானிப்போடே வந்தபடி, மேனானிப்புன்னு அந்த பெருமை இந்த கர்வம் அத்துடே எம்பெருமான் நடந்து வந்தான். வந்தவன் யார் என்றால் மாதவன் பரமரசி ரசிகன் என்று தோற்ற நடந்து வந்தபடி, அவன் நடந்து வரும்பொழுதே அது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் அவன் மிகவும் சிறந்த ரசிகன் என்பது தெரிகிறது. எப்படி ரசிகன் என்பது தெரிகிறது, பிராட்டியினுடைய கேள்வனாச்சே, மாதவன், மாதவன் என்றால் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கேள்வன், ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கேள்வன்னா அப்படிப்பட்ட பிராட்டியை ரசிக்கக்கூடியவன் என்று அர்த்தம், மிகவும் அதிலே ஈடுபட்டிருப்பவன், பிராட்டியிடத்தில் ஈடுபட்டிருப்பவன். கோவிந்தன், கோவிந்தன்னா இடையர்களுக்கும் அடிபணிந்து இருக்கக்கூடியவன், தன்னுடைய காரியத்தை நன்றாக செய்து கொள்ளக்கூடியவன் என்பதை விளக்குகிறார். விவாகம் ஆயிரான் என்றது, ஆறாலே என்ன விக்னம் வரும் என்று அறியாமையாலே, விவாக நிச்சயமாயிருக்கு, யாராலே என்ன தடை வந்துடும் நமக்கு சொல்ல முடியாது. இதை நம்ம பார்க்கிறோம் எப்பொழுதுமே, ஒரு எந்த நாள் குறித்தாலும் கல்யாணமாக இருக்கட்டும், அது ஒரு உபநயனமாக இருக்கட்டும்,
ஏதோ ஒரு நாள் குறிக்கிறோம், அது வரைக்கும் அது நடந்து விட வேண்டும், எந்த தடையும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்று நாமே பயந்துட்டிருப்போம். அதே போலே விவாகம் ஆயிறான் என்றது ஆறாலே என்ன விக்னம் வரும் என்று அறியாமையாலே எல்லாருக்கும் கையாளாய் முகம் கொடுத்து கொண்டு வந்தபடி இடையனாக கோவிந்தனாக வந்தான், எல்லோரிடத்திலையும் அனுசரித்து வந்தான். அப்படி இருப்பதனாலே அதுவே ஒரு பெருமைதான் அவனுக்கு. அதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்படி கோளரி மாதவன் கோவிந்தன் என்று திருநாமங்களை விளக்கினார். அப்படிப்பட்ட எம்பெருமான் காளை, அவன் காளையாக இருக்கிறான், யுவாவாக இருக்கிறான், இளைஞனாக இருக்கிறான். இவை ஒன்றுமில்லாமை ஆனாலும் மேல் விழ வேண்டும். பருவம் இருந்தபடி இது எதுவுமே இல்லைன்னா கூட அவனிடத்துல அந்த இளமை இருக்கிறது. அந்த இளமை இருப்பதனாலே அவனை மேல் விழுந்து ரசிக்க வேண்டும், அவனிடத்துல நாமே போய் அவனை ரசிக்க வேண்டும் என்று அதை காட்டுகிற அப்படிப்பட்டவனாக அவன் இருக்கிறான். பருவம் இருந்தபடி தோழிமார் பந்துக்கள் மற்றும் உள்ளார் பருவம் இல்லை என்ன ஒன்னாதே. தோழிமார்களோ பந்துக்களோ மற்றும் உள்ளார்களோ பார்த்து இவருக்கு இளைஞரா இல்லையே, ரொம்ப வயசானவரா இருக்கார் போல இருக்கே என்று சொல்லிடக்கூடாது. அதற்காக அவன் இளைஞனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் கனா கண்டேன் தோழி நான், அவன் பருவம் என்னெஞ்சிலே படுத்த நீ படும் பாடருதியே, அத்தலை இத்தலையாய் நான் உனக்கு செல்ல வேண்டும் சொல்ல வேண்டும்படியாய்த்து கான் என்று அதை விளக்குகிறார். கனா கண்டேன் தோழி நான் என்பதற்கு நான் இதை நானே பார்த்தேன், உனக்கு அதை சொல்லுகிறேன் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறாள். அவன் பருவம் என் நெஞ்சிலே படுத்த, அவனுடைய இளமை பருவம் என்னுடைய நெஞ்சிலே அது படுத்துகிறது. அந்த அவனுடைய இளம் பருவமானது என்னுடைய நெஞ்சிலே இருப்பது அது எப்படி படுத்தும் என்பது உனக்கு தான் தெரியுமே. எப்படி தெரியும் என்றால் அத்தலை இத்தலையாய் நான் உனக்கு சொல்ல வேண்டும்படியாய்த்து கான், நீதான் அவனுடைய பருவத்தை சொல்லி எவ்வளவு இளைஞனா இருக்கான் பார், அவன் உனக்கு தகுந்தவனாக இருப்பான் என்று சொல்லி அவனை என்னிடத்திலே சேர்த்தாய். அப்படிப்பட்ட நீ என் வாயாலே இது கேட்கும்படியே ஆகிவிட்டது, அவனுடைய இளமை பருவத்தை பற்றி நான் உனக்கு சொல்லும்படி ஆகியிருக்கிறதே என்று ஆனந்தத்துடன் பிராட்டி சொல்லுகிறாள். இது இரண்டாம் பாசுரம். அடுத்தது மூன்றாம் பாசுரம். அது கொஞ்சம் சின்ன வியாக்கியானம் தான், அதையும் பார்த்துடலாம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி வந்திருத்து, மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழியினான். இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் வந்து இந்த ஆண்டாள் நாச்சியாரை சித்தப்படுத்துகிறார்கள் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை எடுத்து காட்டுகிறாள். பதவுரை பார்க்கலாம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம், இந்திரன் முதலான தேவ சமூகங்கள் எல்லாம், எல்லா தேவர்களும் வந்துவிட்டார்கள். வியாக்கியானத்தை ரொம்ப அழகாக இதை விளக்குகிறார். இந்த விஷயத்தை அப்போ அனுபவிக்கலாம். வந்து இருந்து இந்நிலத்திலே வந்திருந்து இந்த பூமிக்கு அவர்கள் எல்லாம் வந்திருந்து இங்கேயே இருந்து என்னை மகள் பேசி என்னை கல்யாண பெண்ணாக வார்த்தை சொல்லி மந்திரித்து அதற்கு மேலே சம்பந்திகள் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள் விஷயமாக ஆலோசித்து முடிவு செய்து கொண்டு யாரெல்லாம் கல்யாணத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பேசி எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதையெல்லாம் ஆலோசித்து முடிவு செய்து கொண்டு பிறகு அந்தரி, அந்தரி என்பது துர்கை அந்த நாத்தனார் கண்ணனுடைய சகோதரியாக இருப்பதனாலே அவளுக்கு ஆண்டாளுக்கு நாத்தனாராக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அந்த துர்கை மந்திர கோடி உடுத்தி கல்யாண புடவையை எனக்கு உடுத்த செய்து, அந்த துர்கை தான் இவளுக்கு கல்யாண புடவையை கட்டி விடுகிறாள். அது நாத்தனார் அந்த செயலை செய்வது என்பது வழக்கம். அப்படி அதை செய்து மணம் மாலை சூட்ட பரிமளம் மிக்க புஷ்பங்களையும் சூட்ட தோழி நான் கனா கண்டேன், இந்த கனவை நான் அனுபவித்தேன், நன்றாக அனுபவித்தேன், அதை நான் உனக்கு சொல்கிறேன் கேள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறாள். வியாக்கியானத்தை பார்க்கலாம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம், எல்லா தேவர்களும் கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு வருகிறார்கள் என்பதை இங்கே விளக்குகிறாள். ஒரு விசாரம், தேவர்கள் எல்லாம் வருவார்களா, அவர்கள் சொர்க்கலோகத்தில் தானே இருப்பார்கள், இங்கே வருவார்களா என்று கேட்டுக்கொண்டு, இந்த ராமாவதாரம்னா அவர்கள் வரமாட்டார்கள், கிருஷ்ணாவதாரம்னா எல்லாரும் வருவார்கள் என்பதை நன்றாக விளக்குகிறார். ஆத்மானம் மானுஷம் மண்யே என்று சூழ்த்து கொடுக்கும் அவதாரம் அல்லாமையாலே, சூழ்த்து கொடுக்கும்னா மறைத்திருக்கக்கூடிய அவதாரம், ஆத்மானம் மானுஷம் மண்யே நான் மனுஷியனாகத்தான் இருப்பேன் என்று எம்பெருமான் சங்கல்பம் செய்து கொண்டு ராமாவதாரத்திலே அப்படியே இருந்தான். அப்படி மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அவதாரம் அல்லாமையாலே இந்திராதிகளும் வருவார்களே. இவன் தன்னுடைய சர்வேஸ்வரத்தை அடிக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறான், அதனால் இந்திராதி தேவர்களும் இவனை வந்து பார்க்கிறார்கள். சரபங்க பகவான் ஆசிரமத்தில் பெருமாளை கண்டவன் இவர் மனுஷை ஏறிட்டு கொண்டிருக்க செய்தே நான் முகம் காட்டுகிறதேன் என்று தரையிலே கால் பாவாதே போனானிரே,
சரபங்க முனிவர் காட்டிலே இருந்தார். அவரை பார்ப்பதற்காக பெருமாள் ஸ்ரீராமன் அவருடைய ஆசிரமத்துக்கு போகிறான். அந்த சமயத்திலே பெருமாள் வருகிறார் என்பது தெரிந்தவுடன் இந்திரன் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு விட்டானாம். இவர் மனுஷ ரூபத்திலே இருக்கிறார், தன்னை மனுஷனாகத்தான் இவர் மனுஷை ஏறிட்டுக் கொண்டிருக்க செய்தே நான் முகம் காட்டுகிறதன். இவர் தன்னை மனுஷனாகவே பாவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நான் இங்கே அவருக்கு முகம் காட்டக்கூடாது என்று இந்திரன் உடனே அங்கிருந்து புறப்பட்டு போனான் என்று தரையிலே கால் பாவாதே போனான். இதே தரையிலே காலை வைக்காமல் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு போனான் இந்திரன் என்பதை காட்டுகிறார். ராவணவதானந்தரத்திலே முகம் காட்டுகிறோம் என்று ராவணவதத்துக்கு பிறகு எம்பெருமானை வந்து பார்க்கலாம். ஏன்னா அப்போ ராவனுடைய வதம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ராமாவதாரமே நடந்தது. அப்படி ராவணனை வதம் செய்த பிறகு அவனை வந்து எல்லோரும் சேவிக்கலாம் என்று பார்த்து அங்கிருந்து புறப்பட்டு போனான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி நிலை என்பதை காட்டுகிறார். இங்கு நன்றிக்கே. ஆனால் இங்கு கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை நிலை. ஈஸ்வரத்துவம் கலந்து பரிமாறும் அவதாரமாகையாலே ஈஸ்வரத்துவம் நன்றாக கலந்து பரிமாறுகிறது. கலந்து பரிமாறுகிறதுனா அது நன்றாக வெளிப்படுத்துகிறான் எம்பெருமான். ஒரு காலத்தில் அந்த ஈஸ்வரத்துவத்தை அவன் மறைத்துக் கொள்ளவே இல்லை. அப்படி இருப்பதனாலே இந்திராதிகள் வந்து அங்கோடி இங்கோடாய் பிராஜாபத்தியம் பண்ணி திரியான் என்றார்கள். ஆயிற்று. இந்திரன் முதலானவர்கள் வந்து அங்கோடும் இங்கோடும் பிராஜாபத்தியம் செய்வார்கள். பிராஜாபத்தியம் பண்ணி திரிவார்கள்னா அந்த கல்யாணத்துக்கு வேணுங்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர்களே நிர்வாகம் செய்வார்கள். நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன், வருபவர்களை வரவேற்கும் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், தடிகை பண்ற பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், உபச்சாரம் செய்து அவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று ஒவ்வொருத்தரும் ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்கிறார்கள் என்பதை காட்டுகிறார். இந்திராதி தேவர்கள் திரள் திரளாக வந்து தரையிலே கால்பாவி நற்சரிக்க இருந்து இந்திராதி தேவர்கள் திரள் திரளாக வந்து எல்லா தேவர்களும் கூட்டமாக வந்து தரையிலே கால்பாவி. பொதுவாக அவர்கள் தரையிலே கால் வைக்க மாட்டார்கள், பூமியிலே காலை வைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கல்யாணம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாரும் அங்கேயே நின்று இந்திராதி தேவர்கள் எல்லாம் திரள் திரளாக வந்து கூட்டம் கூட்டமாக வந்து தரையிலே கால் பாவி. அவர்கள் பொதுவாக காலை வைக்க மாட்டார்கள், ஆனால் இந்த இடத்துல அவர்கள் இந்த கல்யாணம் செய்ய வேண்டும், இவர்களுக்கு நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இங்கே இருந்து இந்த செயலை செய்து முடித்தார்கள். இக்காரியம் தலை கட்டினால் அல்லது எழுந்திருப்பது இல்லை என்று இருந்து இங்கே நிரந்தரமாக இருந்து இந்த திருக்கல்யாணத்தை நன்றாக நடத்திவிட்டு தான் போக வேண்டும் என்று அவர்கள் இருந்தார்கள் என்று அதை காட்டுகிறார். என்னை மகள் பேசி மந்திரித்து அதை காட்டுகிறார். பிரம்மா தொடங்கி இக்குலத்தில் உண்டான நன்மைகள் எல்லாம் பேசி. பிரம்மா தொடக்கமாக இந்த குலம் பெரியாழ்வார் வரைக்கும் எவ்வளவு பெருமைகள் உண்டோ அதையெல்லாம் பேசி இங்கே அந்த என்னை மகள் பேசினா இவளுடைய பெருமையெல்லாம் சொல்லிதான் அந்த கல்யாணத்தை நடத்துகிறார்கள். பெண் பேசி என்று ஒரு அர்த்தம் காட்டுகிறார். பெண் பேசுதெல்லாம் அந்த பெண்ணுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி கண்ணனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறார்கள். இது பொதுவிலே பேசுவது. அதுக்கு மேல மந்திரித்து திரளில் நின்றும் எழுந்திருந்து போய் ரகசியமாக இருந்து இத்தலைக்கும் அத்தலைக்கும் வேண்டுமென ஆராய்ந்து தங்களிலே அறுதியிட்டு பொதுவாக பேச வேண்டியதை பேசி அதற்கு மேலே திரளில் நின்றும் எழுந்திருந்து போய் அந்த கூட்டத்திலிருந்து தனியாக போய் அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பேசிக்கொண்டு அந்தந்த செயல்களை நடத்துகிறார்கள். ஆராய்ந்து தங்களிலே அறுதியிட்டு அதை தாங்கள் செய்து முடிப்பதாக பூர்த்தியாக அதை செய்கிறார்கள். மந்திர கோடி உடுத்தி அறுதியிட்ட போதே ஒரு விக்னம் பிறப்பதற்கு முன்னே தலை கட்ட வேண்டும் என்று எல்லாரும் குறை வருத்து கொண்டு போலே காணும் வந்தது. அதாவது மந்திர கோடி உடுத்தினா இப்போ அந்த கூரை புடவையை இப்பொழுதே உடுத்துகிறார்கள் ஆண்டாள் நாச்சியாருக்கு என்று அர்த்தம். இப்ப கல்யாணம் பேசத்தானே வந்திருக்கிறார்கள், அதுக்குள்ள எப்படி இவர்களிடத்துல கூரை புடவைலாம் இருக்கும் என்றால் அதற்குத்தான் இங்கே காட்டுகிறாள். அறுதியிட்ட போதே ஒரு விக்னம் பிறப்பதற்கு முன்னே முடிவு பண்ணியாச்சு, கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டும் என்பதை முடிவு பண்ணியாச்சு. அப்படி முடிவு பண்ணின உடனே எதுக்கு நேரத்தை கடத்த வேண்டும், உடனே அந்த நல்ல காரியத்தை செய்து முடித்து விடலாம் என்று அதற்கு சித்தமாகவே வந்திருந்தார்கள். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள் என்று அதை காட்டுகிறார். தலை கட்ட வேண்டும் என்று எல்லாரும் குறை வருத்து கொண்டு போலே காணும் வந்தது. ஒரு குறையும் இல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். மந்திர கோடி உடுத்தி அதை விளக்குகிறார். மேலே நாத்தனார் நாத்தனார் இதுக்கெல்லாம் கடவாளாய் அபிமானித்த துர்கையாய்த்து மாலைகளும் மதுவும் சூட்டி ஒப்பித்தாள். நாத்தனார் என்றால் அந்த பிள்ளையுடைய சகோதரி. அவள்தான் இதுக்கு என்று கடவாளாய், இதுக்கு என்று இருக்கக்கூடியவளாய்
அபிமானித்த துர்கை ஆயிற்று. அந்த ஆண்டாளுக்கு நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ரொம்ப ஆசையுடன் வந்த துர்கை, அவள் மாலைகளும் மதுவும் சூட்டி ஒப்பித்தாள். மாலைகளும் மதுவும்னா நல்ல மனமிக்க மாலைகளை எல்லாம் கொண்டு வந்து இவளுக்கு அலங்காரம் செய்து அந்த வஸ்திரத்தையும் புடவையையும் கட்டிவிட்டு அவர்களுக்கு ஒப்பித்தாள். ஒப்பித்தாள்னா ஒப்பனை செய்து விட்டாள் என்று அர்த்தம், அலங்காரம் செய்தாள். இவளுடைய ஸ்பர்ஷந்தான் ஒன்று தங்கி அவனோட அணைந்தாற் போல இருக்கிறது காணும் இவளுக்கு. இவளுக்கு அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு அந்த துர்கை இப்ப புடவையை கட்டி விடும் பொழுது தொடுகிறாள். அது இவளுக்கு கண்ணனோட சேர்ந்தா போல இருக்கான். அவ்வளவு ரெண்டு பேரும் ஒரே வயிற்றிலே பிறந்தவர்கள் ஆகியாலே அவனுடைய சகோதரியாக இருப்பதனாலே அவளுடன் சேர்ந்திருப்பது அந்த எம்பெருமானுடைய கூடியிருப்பதைப் போல இவளுக்கு ஆனந்தமாக இருக்கிறது. அவனுடன் பிறந்தாள் என்னை ஸ்பர்சிக்கப்பெற்றேன் கான், அந்த எம்பெருமானுடன் கூட பிறந்தவளை நான் தொட்டேன் என்று ஆசைப்பட்டு சொல்லுகிறாள். தம் பிரம்மாலங்காரண அலங்குருவந்தி என்று இருக்கிறபடி. இது பரமபதத்திலே ஒரு முக்தாத்மா போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அப்சரசுகள் எல்லாம் வந்து அந்த முக்தாத்மாவுக்கு எல்லா அலங்காரங்களையும் செய்து எம்பெருமானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று அந்த நிலையை எடுத்து காட்டுகிறார் இங்கே. அதே போல இங்க இருக்கிறது, எம்பெருமானத்திலே சேர்ப்பதற்கு இவர்கள் எல்லாரும் சேர்ந்து முனைப்போடே இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டி அந்த மூன்றாவது பாசுரத்தை தலை கட்டுகிறார். மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். நாளைய தினமும் இதே போல எத்தனை பாசுரங்கள் முடியிறதோ அத்தனை பாசுரங்கள் அனுபவிக்கலாம். அதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய பாசுரங்களை நாம் சாயந்தர வேளையிலோ பகல் வேளையிலோ அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடி கணேசரனும், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேசரனும், பெரியவாசான் பிள்ளை திருவடி கணேசரனும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org.